இயர் வீக் அந்த விச் பார்ட் டூ தான் பார்க்க போறோம். பார்ட் ஒன் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் ஒனோட லிங்க் கொடுத்துட்டு இருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி அனாதையா ஒரு ஹோம்ல விடப்பட்ட எரிக்கா விக் அலைஸ் இயர் விக் என்ற பொண்ணை விசித்திரமான ஒரு ஜோடி தத்தெடுத்துட்டு போகுது. இனி என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. ரொம்ப கவலையோட அவங்க பின்னாடி நடந்துட்டு வரா எரிக்கா விக். அவங்க வீட்டு நம்பர் பார்த்தா 13 எழுதியிருக்கு. உள்ள போன உடனே அவங்க வீட்டுல ஒரு பெரிய ஜன்னல் இருக்கிறத பாக்குறா. எப்படியாவது இன்னைக்கு நைட்டே இந்த ஜன்னல் வழியா தப்பிச்சிட்டோம்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது பின்னாடி கதவு தாப்பால் தானா போட்டுக்குது. திரும்பி பார்த்தா ஏதோ சுழல்ற மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள போன உடனே கதவு தானா சாத்திக்குது. அந்த குண்டு லேடி பேக புடுங்கி இதான் உன்னோட ரூம் அப்படின்னு அவ ரூம்ல வீசிடுறாங்க. என் பேரு பெல்லாயாகா, நான் ஒரு சூனியக்காரின்னு வெள்ளத்தனமா சிரிக்கிறாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா 2 ஹேண்ட் தேவைப்பட்டது, அதனாலதான் உன்னை கொண்டு வந்திருக்கோம். நீ ஒழுங்கா வேலை செஞ்சினா நீ இங்க ஒழுங்கா இருக்கலாம். வேலை மட்டும் செய்யல அப்படின்னு முறைப்பா பேசுறாங்க. சரி, நீங்க எனக்கு எல்லா மேஜிக்கும் சொல்லி தரணும், நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்வேன், டீல் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்றா எரிக்கா. சரி உள்ளவா, வேலை செய்யலாம்னு ஒரு கதவை திறந்து விடுறாங்க. இவளும் ரெடியா போறா. உள்ள கால் வைக்கலான்னு பார்த்தா தரையெல்லாம் ஒரே குழகுழன்னு இருக்கு. அந்த இடமே ஒரு குப்பை மேடு மாதிரி இருக்கு. ஒரு கேவலமான ஷெல்ஃப், கழுவப்படாத சிங்க்ல நிறைய பாத்திரங்க, செத்து போன வவ்வாலுங்க, நாத்தம் குடல புடுங்குற மாதிரி இருக்கு எரிக்காக்கு. அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே ஒரு ஏப்ரனை எடுத்து கொடுக்கறாங்க. இத போட்டுக்கோ, இங்க நீ ஒன்னும் வேடிக்கை பார்க்க வரலன்னு ஷெல்ஃப்ல இருந்து ஒரு ரெட் கலர் டப்பாவை எடுக்கிறாங்க. இந்த இடம் கிளீனா இல்லைன்னு ஃபீல் பண்ணினா எப்ப டைம் கிடைக்குதோ கிளீன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே அந்த ரெட் டப்பால இருந்து சில எலும்புங்களை ஒரு பிளேட்ல வைக்கிறாங்க. எங்க கைய வச்சாலும் சேரா இருக்கு. இந்த எலும்ப நல்லா பவுடரா இடிச்சு குடு, அதுவும் சீக்கிரமா. கீழே ஒரே பாம்பு தோலுங்களா இருக்குது. அதை பார்த்துட்டு இவ கத்துறா, இந்த வீட்டுல ஒரே ஒரு ரூல் தான், எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்கணும். மேன்ரிக்கும் அதை தான் விரும்புவாருன்னு சொல்றான். மேன்ரிக்கா தலையில கொம்பு வச்சிட்டு இருக்காரு, அவரா அப்படின்னு எரிக்கா கேக்குறா. அவருக்கு கொம்பு கிடையாதுன்னு கத்திட்டு, எப்பயுமே இருக்காது, எப்பயாவது வரும், அவர் டிஸ்டர்ப் ஆனார்னா. வேற என்னென்ன நடக்கும் அவர் டிஸ்டர்ப் ஆனார்னான்னு எரிக்கா கேக்குறா. நிறைய கெட்ட விஷயங்களும் கொடூரமான விஷயங்களும் நடக்கும், அதெல்லாம் நீ பார்க்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு அந்த லேடி சொல்றாங்க. சரி இப்போ வேலைய ஸ்டார்ட் பண்ணுன்னு அவங்க சொல்றாங்க. ஹே, இந்த பவுடரை வச்சு என்ன மாதிரி மேஜிக் பண்ணுவீங்கன்னு எரிக்கா கேக்குறா. பாய முடிட்டு வேலைய பாருன்னு அவங்க சொல்றாங்க. அந்த பவுடர் நல்ல பொடியா இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க யாரு சூப்பரா மேஜிக் பண்ணுவா, நீங்களா இல்ல அந்த மேன்ரிக்கான்னு கேக்குறா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, இங்க பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது, வேலைய பாருன்னு அவங்க சொல்றாங்க. எதையோ கிரீன் கலர்ல கலக்கிட்டு இருக்க அவங்க, அதுல ஒரு டிராப் ஏதோ போடுறாங்க, அது உடனே பிங்கா மாறிடுது. அப்புறம் அங்க ஒரு புக் மாதிரி இருக்கு, அந்த புக்ல ஏதோ எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க தாமஸ் தாமஸ்ன்னு தேடுறாங்க. தாமஸ் யாருன்னு பார்த்தா அது ஒரு பூனை. இந்த மாதிரி சூனியக்காரிங்கெல்லாம் ஒரு கருப்பு கலர் பூனைய வச்சுப்பாங்க. அவங்க செய்யற வசிய மருந்துல இந்த பூனையோட முடிய போடுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பூனைக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கிறதா நம்புவாங்க. இது வந்து ஒரு டீமனா கூட இருக்கலாம். பூனைய புடிச்சிட்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு ஏதோ கால் வருதுன்னு அதை அட்டன் பண்ண போறாங்க. அவங்க பேசிட்டே எரிக்கா ஒழுங்கா வேலை செய்யறான்னு பாக்குறாங்க. அவங்க இப்படி திரும்பின உடனே அந்த நோட் புக்கை இழுத்து அதுல என்ன எரிக்காவாலையும் தாங்க முடியல. ஒரு கொம்பு வச்சு ஏதோ சில மந்திரங்களை சொல்லி அந்த லேடி அதுல கலக்குறாங்க. ஒரு லைட் மாதிரி அதுக்குள்ள இருந்து வருது. மந்திரம் சொன்ன உடனே பேட் ஸ்மெல்லா இருந்த போஷன் வாசனையா மாறிடுது. அன்னைக்கு வேலை முடிச்சுட்டு எல்லாம் வேற ஒரு ரூம்ல சாப்பிட போறாங்க, பூனையும் சேர்த்துதான். டைனிங் டேபிள்ல மேன்ரிக் எதையோ படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. ஏதோ ஸ்டேஷன் பையன்னு சொல்றாங்க. ஸ்டேஷன் பையா, இது எனக்கு பிடிக்காதே அப்படின்னு அவங்க சொன்ன உடனே மேன்ரிக் கோவம் வருது, கண்ணுல இருந்து லைட் மாதிரி எரியுது.
இருக்கு. இத பார்த்துட்டு அந்த லேடி ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் ஆனு பார்த்துட்டு இருக்கா எரிகா. அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகற மாதிரி தெரியுது. உடனே எரிகா, ஸ்டேஷன் பையா வா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. இத கேட்டு மேண்ட்ரிக்கோட கோபம் கம்மி ஆகுற மாதிரி தெரியுது. குளிச்சுட்டு வந்த எரிகா அந்த லேடி மேண்ட்ரிக் கிட்ட ஏதோ பேசிட்டு அவர் ரூமுக்கு உள்ள போறத பாக்குறா. இவர் ரூம விட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த லேடியோட ரூமையே காணோம். சரின்னு மேண்ட்ரிக் ரூம் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய லைப்ரரியே இருக்கு. அங்க இருக்க சில பேப்பர்ஸ் எடுத்து படிச்சுட்டு, என்ன அது நாவலா, இது கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அவ தலை மேலேயே ஒரு புக் வந்து விழுது. அவ பின்னாடி சில ஜந்துக்கள் ஓடுது. நிறைய புக்ஸ் அவ தலை மேல விழ பாக்குது. அந்த இடத்துல இருந்து அவ வெளியில ஓடி போயிடுறா. அந்த இடத்துல வித்தியாசமா ரெண்டு வப்பால் மாதிரி உருவங்க இருக்கு. அதிர்ச்சியில வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. திரும்பி அவ ரூமுக்கு போயிடுவான்னு பார்த்தா வேற ஒரு கதவு இருக்கு, அதுக்குள்ள போலான்னு பாக்குறா. அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கர நாத்தம் வருது போல, அதனால வெளியில ஓடி வந்துடுறா. சரி அப்பயாவது அடங்குவாளான்னு பார்த்தா ஒரு துணியை கட்டிட்டு அந்த ரூம்குள்ள போறா. அங்க போய் பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த எல்லோ கலர் கார் அங்க நிக்கிது. அந்த கார்க்குள்ள இயர் விக் டு நாட் டிஸ்டர்ப் மீன் ஒரு புக்கும் ரேடியோவும் இருக்கு. அது ரெண்டுத்தையும் கஷ்டப்பட்டு வெளியில தூக்கிட்டு வந்து மூச்சு விடுறா. அப்போ வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு இருந்த வாசல் கதவையே காணோம். சரி ஜன்னலையாவது உடைக்க முடியுமான்னு ரொம்ப ட்ரை பண்றா. ஜன்னலை நல்லா கம்மு போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இயர்வேக் என்ற அந்த கேசட்ல இருக்க பேரையும் இயர்வேக் என்ற அந்த புக்ல இருக்க பேரையும் பாக்குறா. அப்படியே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில பாத்ரூம்ல போய் பார்த்தா அந்த பாத்ரூமை இவ மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால மேட்ரனோட போட்டோவையும் கஸ்டர்டோட போட்டோவையும் அவளோட மிரர்ல ஒட்டி வச்சுக்கிறா. இனிமேல் மேண்ட்ரிக்கும் எனக்கும் நீ தான் சமைக்கணும்னு சொல்றாங்க. நேத்து தேடி பார்த்த உங்க ரூம் கதவையே காணுமே அப்படின்னு அவ கேக்குறா. உன் வேலையை பாரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அப்படி நீங்க சொல்றத நான் கேக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறா. புழு ப்ளூ கலர்லயும் பர்பிள் கலர்லயும் இருக்க புழுவை உன் மேல விட்டுருவேன், அது ஊறிட்டே இருக்கும், பெருசாயிட்டே இருக்கும்னு மிரட்டுறாங்க. அடுத்த நாள் வேலை பாக்குறதுக்கு எதையோ போய் பறிச்சுட்டு வர சொல்றாங்க. இவளும் போறா. அங்க ஒரு வழி மாதிரி இருக்கு, அதுல தப்பிச்சு போலான்னு பார்த்தா அங்க இருக்கிற இலைங்கெல்லாம் அவளோட குடுமியையும் கையையும் பிடிச்சி இழுக்குது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது, இங்க இருக்கிற எல்லா வழிகளையும் மேண்ட்ரிக்கோட அறக்கருங்க பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த மேண்ட்ரிக்கை என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு எரிக்கா தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. சீக்கிரம் வேலைக்கு வானு அவங்க கூப்பிடுறாங்க. இவளும் அவங்க கொடுக்கற வேலையெல்லாம் ஒன்னு ஒன்னா முடிச்சுட்டு எனக்கு மேஜிக் சொல்லி தருவீங்களான்னு கேக்குறா. அந்த லேடி அடுத்தடுத்து வேலை கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அவளுக்கு மேஜிக் சொல்லி தர மாதிரி இல்ல. இவன் நமக்கு மேஜிக் சொல்லி தர மாட்டாளேன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியில வரா. மேண்ட்ரிக் ரூமோட கதவு திறந்திருக்கு. என்னன்னு எட்டி பார்த்தா அவர் எதுகிட்டயோ எனக்கு இன்னைக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வேணும்னு கேக்குறாரு. உடனே அவர் டேபிளுக்கு வருது. எங்க இருந்தோ பேட்டரி எடுத்துட்டு வந்து அந்த ரேடியோல போடுறா. அப்போ பூனை அவ ரூமுக்கு வந்து அவ மடி மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த கேசட்டை அந்த ரேடியோக்குள்ள போட்டு ரேடியோவை ஆன் பண்றா. பாட்டு பிளே ஆன உடனே ஒரு மியூசிக்கல் பேண்ட காட்டுறாங்க. மேண்ட்ரிக் பெல்லா யாகா இயர்விகோட அம்மா தான் சிங்கர். கேட்டுட்டு எதையோ வரைஞ்சிட்டு அந்த பூனைக்கு காட்டிட்டு அப்படியே அந்த நாள் ஓடிடுது. அடுத்த நாள் காலையில அந்த ப்ளூ லேடியோட படத்தை கொடூரமா வரைஞ்சி பாத்ரூம்ல ஒட்டி வச்சுக்கிறா. வேகமா வேலைக்கு போறா. இத செவத்துக்குள்ள ஊடுருவி நம்ம மேண்ட்ரிக் நோட்டை விடுறாரு. நைட் ஆயிடுது. மேண்ட்ரிக்க வரைஞ்சிட்டு இருக்கா. என்ன இது திடீர்னு பிரைட்னஸ் அதிகமா இருக்குன்னு அவளே கேட்டுக்கிறா. மேண்ட்ரிக் தான் உன்னை அங்கிருந்து பாத்துட்டு இருக்காருன்னு பூனை பேசுது. என்ன பண்றது, மேண்ட்ரிக் எல்லா இடத்துலயும் பூந்து ஈஸியா பாக்க முடியும்னு சொல்லுது. நீ பேசுவியா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறா. எப்பயும் இல்ல, எப்பயாவது பேசுவேன் அப்படின்னு சொல்லுது. வரையறது மேண்ட்ரிக்க டிஸ்டர்ப் பண்ணதுன்னு நினைக்கிறேன்னு அது சொல்லுது. உடனே இவ வரையறத எடுத்து தலைக்காணி கீழே வச்சிடுறா. உனக்கு மேஜிக் தெரியுமான்னு பூனைய பார்த்து கேக்குறா. உன்னை விட எனக்கு அதிகமாவே தெரியும்னு சொல்லுது. அப்போ வாயே அவங்க ரூம்ல போய் ஏதாவது மேஜிக் பண்ணலான்னு இவ கேக்குறா. சரின்னு சொல்லுது அது. மேண்ட்ரிக் எப்படி இது வழியா வராரு, இந்த ரூமுக்கு பின்னாடி என் பாத்ரூம் தானே இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த வீடு அப்படிதான் விசித்திரமானது, வா போலான்னு ரெண்டு பேரும் போறாங்க. எரிகாவே மேஜிக் கத்துக்கிட்டாளா, பூனை அவளுக்கு உண்மையாவே ஹெல்ப் பண்ணுதா, மேண்ட்ரிக் யாரு, எரிகாவேக்கு மேண்ட்ரிக்கும் இந்த லேடிக்கும் என்ன சம்மந்தம்ன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர புது வீடியோஸ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.